வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. அதுக்கு தான் முறையே போட்டு செட்டப் இல்லை கேட்டிங்கன்னா அது இல்லை ப்ரோ. அது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் மேட்ச்சுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச்சுக்கு எல்லாரும் பங்கம் விளாடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒன்லி ஃபார் மூவ் நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டைல ஸ்டைலில் நிறைய வீடியோ போட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எதா பண்ணாமல் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு எப்படியாவது ஒரு லைக் போட்டு விட்டுருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோம் மறக்காமல் அந்த ஷேர் கீழாம் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோம், ஷேர் பண்ண மறந்துட போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா அந்த மண்ட உடைய மாதிரி நீங்களாம் அந்த லைக் பட்டன் போட்டு நீங்கள் நம்ம உடைக்கிற மாதிரி அடிச்சு தெரிவிக்க விட்டுருவோம். அப்படியே அந்த கமெண்ட்டில் தான் கொஞ்சம் தட்டிக்கிட்டு விட்டு போனீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். அதனால் விடிய விடிய உட்காந்து விடிகிற வரைக்கும் வீடியோ இருக்கும் பேக்ரவுண்டுக்கு பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ ரூம் மேட்ச்னுள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ளோவால் கன் சுவிச்சு ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டு எய்ம். ஸோ ஓகேங்களா, நாலு விஷயம் பக்காவாக இருந்தேன். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் தான் பேர்லாம் அத்தன் பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன அர்த்தம் பேராக யூஸ் பண்ணிங்கன்னு நம்ம தான் எப்பயும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால்னும் போது, ஸோ ஏதோ ஒரு க்ளோவால் க்ளோவால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு மைண்ட் செட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோவால் இருந்தது பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் ஸோ ஒன்றும் தப்பிக்க போடுறது கிடையாது, உங்கள் மேலே அடி விழக்கூடாது. அன்லிமிட்டட் க்ளோவால் அதுக்கு தான் வச்சு விளாட்றாங்க. ஒரு குளோவில் போட்டு அது பின்னாடி ஒழிஞ்சிக்கினேன் வெளியே வந்துட்டாண்டா எச்சாட்டரான்ட்டு அப்படிலாம் அடிக்கூடாது. ஓகேவா, க்ளோவால் உங்கள் மேலே ஒரு அடி கூட விழக்கூடாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் போகிறோம், மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு சேஞ்சுக்கிறோம். ஏன்டா சாம்பாரத்தலையா மனசாச்சு இல்லையாடா உனக்கு எப்படி அடி வாங்காமல் க்ளோவால் போட்டு இருக்க முடியும் கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மைண்ட் செட்டில் க்ளோவால் பண்ணுவோம் நீங்கள். ஓகேங்களா, அடி விழ தான் செய்யும், அடிப்பட்டால் தான் திரும்ப அடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் க்ளோவால் கூட நான் செய்வோம். ஸோ சிட்டப் க்ளோவால் ஏதோ ஒரு க்ளோவால் நல்லா சூப்பராக கற்றுட்டு ஃபாஸ்ட்டாக சிட்டப் க்ளோவால் தான் எப்படி தானே எல்லாம் போட போகிறீங்க, அதை தான் அந்த சாணி தான் அதே தான் நல்லா கற்றுக்கோங்க. அதை ஸோ மிஸ் ஆகக்கூடாது எக்காரணத்துக்கு ஒன்றும், நல்லா ஸ்பீடாக விளாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் தரமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்குனே உருவான அந்த ரன்னிங் க்ளோவால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் க்ளோவல். ஸோ ரன்னிங் க்ளோவல் நம்போது ஸோ எது எதுக்குலாம் யூஸ் பண்ணோன்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ரன்னிங் க்ளோவலாம் என்ன தான் பார்த்திங்கன்னா ரன்னிங் க்ளோவல் சிட்டப் போட்டு வெளியே வரும்போது திடீர்னு எனிமில்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா க்ளோவால் தொட்டுட்டு டப்புன்னு ஃபயர் பண்ண தொட்டுட்டு அடி ஓடிடணும். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் க்ளோவல். ஸோ ரன்னிங் க்ளோவல் நம்போது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே க்ளோவல் போட்டு ஓடணுன்றது இல்லை, இந்த மாதிரி ஸ்டெக் ஆகி ஓடக்கூடாது ப்ரோ. ஃப்ரீ ஃப்ளோ வந்துட்டா அப்படி ஸ்டெக்லாம் ஆகவே கூடாது, நீங்கள் மட்டும் ஓடிக்கிட்டே வரணும். க்ளோவல் எப்போ விழுதுனே தெரியக்கூடாது, நீங்கள் மட்டும் ஓட்டிருப்பீங்க டப்புன்னு ஒரு க்ளோவல் இப்போ போகிற பார்த்தீங்களா அந்த மாதிரி உயர்ந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கற்றுக்கலாம் நினச்சா கற்றுக்கலாம், நமக்கு வராது நினச்சிங்கன்னா வராது. ஸோ உனக்கு என்னடா சாமி நீ புது ஃபோன்லாம் வாங்கி ஜாலியாக விளையாடுறேன்னு கேட்பீங்க, அப்படி கிடையாது. நான் அந்த லேக் ஆகிற ஃபோனில் பழைய ஃபோன்லேயே வச்சு சேனல் ரன் பண்ணி அதில் தான் விளையாட கற்றுக்கிட்டு தான் அடுத்து தான் புது ஃபோன் வாங்குறேன். ஓகேங்களா, எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. கற்றுக்கணும் நினச்சா கற்றுக்கலாம், வேணாம் நினச்சிங்கன்னா வேணாம்னு நீங்கள் விட்டு போக வேண்டியதான். ஓகேவா, ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோவாலை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் க்ளோவாலை. ஸோ உனக்கு என்ன தலாச்சு அந்த 123லாம் போட்டு காட்டுவேன், அந்த ஹேண்ட் கேமரா ஒன்று காட்டுவாங்க காட்டவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் சொன்ன மூணு க்ளோவாலுமே செப்பரேட்டான ஒரு வீடியோ சூப்பராக ஹேண்ட் கேமெலாம் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தம்ப்நெயில் காட்டுது தெரியுமா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஐ பட்டன் வந்திருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முடியும் போது எண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது, இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ளோவால் போட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இப்போ கற்றுக்கோங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பாட்டு தான். ஸோ என்னடா மூவ்மெண்ட் ஸ்பீடுன்ட்டு க்ளோவால் சொல்லி தந்துருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதான் கான்செப்ட். மூவ்மெண்ட்லாம் வரணும்னா சின்ன சின்னதாக, ஸோ க்ளோவால் கன் சுவிட்சு எய்மு அப்புறம் ஓடுற பட்டன் ஸோ ரன் பட்டன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் மூவ்மெண்ட், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரவுண்டு பேக்ரவுண்டில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எப்படி நான் விளாட்றேன், ஸோ இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்பீடாக விளாட்லாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி விளாட்லாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் லெஃப்ட் சைட் ஃபயர் பண்ணி க்ளோவால் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனிமே தேட்டிருக்கேன் டப்புனு வருவான் ரன்னிங் க்ளோவால். எனிமே இப்போ தான் பார்க்குறேன், திடீர்னு பார்க்குறேன் டப்புனு அவன் என்ன சேட்டான்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரன்னிங் க்ளோவால் அப்படியே போட்டு அப்படி ஃப்ரீ ஃப்ளோன்ட்டா நீங்களும் இந்த மாதிரி ஜாலியாக ஸ்பீடாக. ஸோ ஸ்பீட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆட்டோமேட்டிக்காக எல்லா மூமெண்ட்டும் உங்களுக்கு அதுவாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டிடியூடு, ஆட்டிடியூடு கேட்டிங்கன்னா ஆட்டிடியூட் என்னன்னு காட்டுற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவடிச்சிட்டாரு, சாவடிச்சிட்டு எமௌண்ட் போகிறாரு. சார்ஜ் பத்து தான் இருக்குது, 2:30 வீடியோ எடுத்துருங்க, 4 ரவுண்ட் எடுத்து வச்சிருக்கேன், 1 ரவுண்ட் ஜஸ்ட்டாக ஒரு எமௌண்ட் போகிறான். உடனே எவ்வளோ தான் எனக்கு எவ்வளோ அதை பொறுமைட்டு இப்போ காட்டலாம் போகிறான்ட்டு ஆட்டிடியூடு காட்டுறேன். தலைவா எம்பிஃபாட்டியை தூக்குன்ட்டு ஒரு 50 வாட்டி ஐத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறான், அவனை அடிக்கிறான். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட், ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறோம் அப்படியே தலைவர் ஸ்ட்ரெயிட்டாக வர்றாரு, அடிச்சுட்டு போட்டு ஒரு க்ளோவல் போட்டு எமௌண்ட்டாக போடு. இதுதான் ஆட்டிடியூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் கன்ஸ்கினை நம்பியோ என் கையை நம்பியோ எதை நம்பி இல்லை, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ என்ன கான்ஃபிடன்ஸ், எனக்கு அடிக்க தெரியும் அப்படி தரமாக போய் அடித்தோமா, 5வது ரவுண்டு தரமாக ஜெயிச்சோமா, இதான் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடுன்னு. ஓகேங்களா, அதுக்காக அடிச்சுட்டு எமௌண்ட் போடுறது பேர் ஒன்றும் ஆட்டிடியூடு கிடையாது. அவன் எனக்கு பண்ணால் நான் திருப்பி பண்ணும்போது அதோட டபுள் மடங்கு இருக்கலாம். ஓகேவா, எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன், நம்ம வந்து டபுள் ஆப்போசிட் ரியாக்ஷனாக காட்டணும், யாரை செய்யறியா வச்சு செய்யணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் நல்லா ஸோ நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எய்மும் இம்பார்ட்டன்ட். ஸோ மூவ்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இந்த மாதிரி ஒளிஞ்சு அடிப்பீங்க பார்த்தீங்களா, அடிச்சு புட்டு அப்படியே ஓடுறாரு க்ளோவில் போட்டு எதுக்கு ஓடிக்கினு, அதான் ஒளிஞ்சு தானே அடித்தேன்ற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் ஒரு மைண்ட் செட் ப்ரோ, என்ன ப்ரோ ஒளிஞ்சு அடிச்சுக்கினு என்ன பண்ண போகிற சேச்சு, எதுவும் பண்ண போகிறதில்ல. விளையாடும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக ஒரு ஃபுல்ஃபுல்லாக விளையாடுனா ஒளியாமல் விளையாடுங்க, சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். எனக்கு அது தெரியும், நீங்களும் அதை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஒளிஞ்சு விளாடலாமா இல்லை நம்ம தரமாக விளாடலாமான்ட்டு நீங்களே கற்றுவோங்க. பிகம் ஆட்டிடியூட் கிங் ப்ரோ, ஆட்டிடியூட் மேக் யூ பவர்ஃபுல். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நாலு ரூம் கார்டை போட்டு வீணாக்குங்க, என்னை நம்பி வீணாக்குங்க, தரமாக கற்றுட்டு போவீங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பற்றி பேசலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஓடி ஆடி விளாட்றமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எய்மும் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இங்கே மூமெண்ட் ஸ்பீடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எய்ம் பற்றி பேசி டைம் ஓட்ட தேவை. ஸோ இப்போ எய்ம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ, எனிமியை பார்த்த உடனே தான் எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேவா, பார்க்கலன்னா க்ளோவல் போடுறோம் ரூம் மேட்ச்சில். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து விளையாடும் போது என்ன பண்ணீங்கன்னா ஸ்கீனை கண்ணா பின்னான ஆட்டுறன்ட்டு. ஸோ எனிமே பார்க்காமலே பண்ணுவீங்க. ஸோ எனிமே நோட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இன்னும் நல்லா சூப்பராக விளாடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன் சுவிட்ச். ஸோ கன் சுவிட்ச்னும் போது நீங்கள் க்ளோவல் கற்றுக்கிட்டாலே கன் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நீங்கள் க்ளோவல் ஃபாஸ்ட்டாக போட்டிங்களா, அப்போ என்ன பண்ணீங்கன்னா ஹேண்ட் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் க்ளோவல் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா. எப்படி கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் தொடுவீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா டப்புனு உட்கார பட்டுனு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டுனு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஹேண்ட் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே கன் சுவிட்ச்ன்றதோட ஹேண்ட் மூவ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், டூ ஃபிங்கரோ த்ரீ ஃபிங்கரோ ஃபோர் ஃபிங்கரோ டென் ஃபிங்கரோ, நீங்கள் ஹேண்ட் மூவ்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்தளவு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது முக்கியமான விஷயம்னா கையை பட்டா போட்டு ஐத்திட்டு இருக்கணும். அதுக்கு என்ன முக்கியமாக வேணும், கையை வேங்க மாட்டோம்னா நீங்கள் கரெக்டாக செட்டிங்ஸ் வச்சுருக்கணும். புரியுதா கான்செப்ட்டு, செட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் விளாட்லாம், கேம் ப்ளேவும் சூப்பராக இருக்கும். ஸோ செட்டிங்ஸை கரெக்டாக வச்சுட்டு கஸ்டமர் சொல்லி தான் செட்டிங்ஸ்ன்றேன். ஸோ அதை வந்து எனக்கு கரெக்டாக நல்லா பக்கமாக வச்சுட்டு, ஸோ ரெண்டு மூணு ட்ரைனிங் போங்க, இங்கெங்கெல்லாம் கைப்படுத்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுறதுனா த்ரீ ஃபிங்கர் சேஞ்ச் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டம் அச்சுடியாக செட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு நல்லா யோசிச்சு செட் பண்ணிட்டு பக்காவாக செட் பண்ணிட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கன் சுவிட்ச் வரும். கன் சுவிச்சுனா ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ க்ளோவல் போட்டு திரும்ப பாக்ஸ் எழுத்துற பார்த்தீங்கன்னா அதான் கன் சுவிச்சு. ஸோ நீங்கள் ஸ்டைல்ஸே விளாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கன் சுவிட்ச் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்பீடாக விளாட்னா அந்த கன் சுவிட்ச்ல யூஸ் ஆகுது. நான் ஸ்டைலாக விளையாடுறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா க்ளோவல் தான். ஸோ அந்த க்ளோவாலோட வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது, மேலே ஐ பட்டனில் இருக்குது. ஸோ வேணா கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஸோ கற்றுட்டு போங்க. இந்த வீடியோவில் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன், அது எப்படி எப்படி பண்ணணும்ட்டு அந்த வீடியோவில் தான் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க க்ளோவால். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் மறந்துடாது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லைவ் போடுத்தலாம், லைவ் போடுத்தலாம், லைவ் போடவே மாட்டேங்கிட்டு நிறையா பேர் கேட்டீங்க. லைவ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சேனலே ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் வேணா பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு பேசி விடிய விடிய வீடியோ எடுத்து வீடியோ போடுறேன், மறக்காமல் அந்த லைக்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு ஒரு கமாண்டு அந்த ஷேர்கிட்டலாம் பண்ணி விட்டீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு தான் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நானே எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுக்கிறதே, அப்போ அது பண்ணி விடுங்க. சரி போயிட்டு பாய் பாய், சீ யூ நெக்ஸ்ட் டைம், நல்லபடியா சந்திக்கிறேன். பாய் 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 பாய். உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா.